துலாம் ராசிதற்கான குரு வக்கர பலன்களை பார்ப்போம். அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்கரம் அடைகிறார். 4 மாதங்களுக்கு வக்கரம். இதுவரை அஷ்டம குரு துலாம் ராசிதருக்கு அஷ்டமத்தில் குரு இருக்கிறார். 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். விரய ராசியில் சூரியன் கேது, ராசியில் புதன் சுக்கிரன். 5ல் பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரமடைந்திருக்கிறார். 6ஆம் இடத்தில் ராகு. ராசிநாதன் ராசியிலே இருப்பது மிகவும் சிறப்பு. எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கும் சக்தி உண்டாகும். சில இழப்புகள் தவிர்க்கப்படும், சில திருட்டுகள் தவிர்க்கப்படும். துலாம் ராசிதருக்கு தாங்கள் எதிர்பாராத வகையில் சில பொருட்கள் தொலைந்து போயிருக்கலாம். ஏனென்றால் 12ல் கேது இருந்தால் எதிர்பாராத வகையில் செல்போனோ கம்ப்யூட்டரோ லேப்டாப் பணம் பர்ஸ் ஏதாவது தொலைத்திருப்பீர்கள். தொழில் செய்யும் இடத்தில் பணியாளர்களின் தொல்லை நீங்கும். இதுவரை தங்களிடம் பகைமை பாராட்டியவர்கள், சண்டை சச்சரவு ஈடுபட்டவர்கள் தங்களிடம் நல்ல உறவு பேண வருவர். உங்கள் வாழ்க்கை துணைக்கு வரவிருந்த ஒரு பெரிய இன்னல் தவிர்க்கப்பட்டுவிடும். பண வரவில் தடைகள் நீங்கி பண புழக்கம் தாராளமாகும். திருமணம் சிக்கல் இல்லாமல் நடக்கும். இத்திருமணம் மூலம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வர். இளைய சகோதரன் மூலம் உண்டான சிக்கல்கள் தீரும். மதுரை மீனாட்சி அம்மனை தாங்கள் வழிபட்டால் நன்மைகள் பெருகும். சிலர் பிரச்சனையை தீர்க்க குறுக்கு வழியை கையாண்டு சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். எப்பொழுதுமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் நேர் வழியில்தான் அணுக வேண்டும். குறுக்கு வழி பின்பற்றினால் நமக்கு நாமே சோதித்துக் கொள்கிறோம், தண்டனை விதித்துக் கொள்கிறோம். துலாம் ராசியில் நிறைய ஜாதகர்களுக்கு திருமணம் கைகூடும். வக்கர காலத்தில் திருமணமான தம்பதிகள் காரண காரியமின்றி சண்டையிட்டுக் கொள்வார்கள். ஏனென்றால் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட கணவன் மனைவியே சண்டைகள் வரலாம். நேர்மையான பண வரவை விட மறைமுக பண வரவு அதிகம் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுடன் பணி புரிபவர்கள் வேண்டாத வில்லங்கம் இழுத்து விடுவார்கள். எப்பொழுதுமே தாங்கள் எங்கு வேலை செய்கிறீர்களோ உடன் இருப்பவர்கள் தங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லுவர். கண் திருஷ்டி உண்டாகும், பொறாமை இருக்கும். பழகுபவர்களை பார்த்து பழகுங்கள். நீங்கள் தேவை இல்லாமல் மாட்டிக்கொண்டு லபோ திபோ என்று கூப்பாடு போடுவீர்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டால். உங்கள் வீட்டில் வேலை செய்யும் பணியால் உங்களை பற்றி வதந்தி இழுத்து விட்டு விடுவார். ஆகவே வேலைக்காரர்களை நியமிக்கும் போது நல்ல ஆட்களை பார்த்து தாங்கள் நியமிக்க வேண்டும். குடும்பத்தில் வீண் குழப்பம் உண்டாகிவிடும். உங்கள் இளைய சகோதரன் அவன் பங்குக்கு உங்கள் வாழ்க்கை துறையிடம் சண்டை போட்டு ஏதாவது சொல்லி வம்பில் மாட்டி விடுவான். மிருகசீரிச நட்சத்திரத்தில் குரு துலாத்தின் 8ஆம் இடத்தில் செல்லும் போது குடும்பத்தில் சண்டை. குரு வக்கர காலத்தில் வாழ்வு நேர் சீராக ஓடும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஆகவே துலாம் ராசியினருக்கு அஷ்டமத்து குருவினால் பலவித கஷ்டங்கள் சோதனைகள். இந்த குரு வக்கரம் 4 மாதங்களுக்கு ரிலீஃப் ஃப்ரம் கிரீஃப் என்போம். கஷ்டங்கள் இருந்து நிவாரணம் கிடைக்கும். கோவிலுக்கு சென்றால் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தலங்கள் நீங்கி சுப செய்தி வரலாம். குரு கவசம் பாராயணம் செய்யுங்கள். சென்னையில் உள்ளவர்கள் பாடி வல்லீஸ்வரர் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை பரிகாரம் செய்யுங்கள். வசதி உள்ள அன்பர்கள் ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு சென்று பகவானை நன்றாக வழிபடுங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். அடுத்து மஞ்சள் நிற ஆடைகளை அணியுங்கள். வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்தால் நன்மையே நடைபெறும். தற்சமயம் துலாம் ராசிதருக்கு ராகு சாதகமாக இருக்கிறார். ராசிநாதன் சுக்கரன் சாதகம். ராசியிலேயே பாக்யஸ்தான அதிபதி புதனும் சாதகமாக இருக்கிறார். இதனை பயன்படுத்தி கொண்டு நல்ல வளம் பெற வேண்டும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.